ஓம் சாய்ராம். அக்ஷய திருதியை வர்ற மே மாதம் 3ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அக்ஷய திருதினாலே இன்னைக்கு வந்து இருக்க ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு இருக்க நிலைமையில வந்து என்னால் தங்கம் வெள்ளி நகைலாம் வாங்க முடியாது, பட் ஆனால் வந்து அக்ஷய திருதியோட முழு பலனும் எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த நகைகளை நீங்கள் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணி பாருங்கள், அக்ஷய திருதியோட முழு பலனும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அக்ஷய திருதினா என்ன, அதோட பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதோட முழு அர்த்தமும் புரியும். அக்ஷயம் அப்படின்னா அழியாது பெருகக்கூடியது அப்படிங்கிறதாங்க அதோட பொருள். அக்ஷய திருதியை ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் வளர்பிறை திருதியை தான் அக்ஷய திருதியை திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதியே வருதுங்க. அக்ஷய திருதியோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மன் தன்னோட சிருஷ்டி தொழிலை தொடங்கியது இந்த நாளில் தாங்க. திருமகள் திருமாலோட இதயத்துல குடிகொண்ட தினமும் இந்த அக்ஷய திருதி தான். அதனால அக்ஷய திருதி அன்னைக்கு லட்சுமி தேவியை மட்டும் இல்லாம நீங்க பெருமாளையும் சேர்த்து வணங்கணுங்க. வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவம் இருந்து சூரிய பகவானிடமிருந்து அச்சய பாத்திரம் பெற்ற தினம் இந்த நாள் தான். ஸோ அதனால தான் எல்லாருமே சொல்கிறாங்க அக்ஷய திருதி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள், அன்னைக்கு எடுக்கிற காரியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்கி பெருகும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரமாக சொல்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே குபேர யோகம் வேணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்பேற்பட்ட குபேரன், பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வ வளத்தை பெற்ற தினம்தான் இந்த அக்ஷய திருதியை. அதனால் இந்த தினத்தில் உங்களால் முடிஞ்சால் லட்சுமி பூஜை இல்லைனா குபேர பூஜையை செஞ்சால் ஐஸ்வர்யம் பெருகும். ஓகே, என்னால் லக்ஷ்மி பூஜை இல்லை குபேர பூஜைலாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம அப்படின்னு சொன்னாலே போதுங்கிறாரு திருமூலர். பரசுராமர் அவதரித்ததும் இந்த அச்சய தீதி தான். ஆமாங்க, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அச்சய தீதி அன்னைக்கு உங்களால் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற விலை உயர்கள் பொருட்களை வாங்க முடிஞ்சுன்னா வாங்குங்க. அப்படி உங்களால் வாங்க முடியாத நிலைமையில் இன்றைக்கி இருந்தீங்கன்னா ஒன்றும் கவலையே படாதீங்க. தங்கத்தை விட பல மடங்கு உயர்ந்த சக்தியை பெற்றிருப்பது மகாலட்சுமியோட அம்சமான கல்லுப்பு. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், என்னப்பா வெறும் கல்லுப்பை தான் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு இந்த கல்லுப்போட மதிப்பு தெரியதில்லை. அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. மளிகை கடைக்கு போங்க, ஒரு கல்லுப்பை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அந்த உப்பை வச்சு சமையல் செய்தாலே போதுமானது. இந்த நாளில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கப்படும் கல்லுப்பிற்கு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. உங்கள் செல்வ வளம் மென்மேலும் பெருகிக் கொள்ள இந்த பரிகாரம் உங்களுக்கு துணை புரியும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் எவர் சில்வர் பாத்திரத்திலோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாக்களில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கல்லுப்பிற்கு மகாலட்சுமிக்கு இணையான மரியாதையை நீங்கள் தந்தே ஆகணும். இப்போது உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் டப்பா இல்லை எவர் சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பீங்காஞ்சாடி இல்லைனா ஒரு மண் பாண்டத்தில் போட்டு நீங்கள் கல்லுப்பை போட்டு வைங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி இல்லைனா வெல்லம். ஸோ பச்சரிசி, வெல்லம் இல்லை கல்லுப்பு, இந்த மூணையும் வந்து நீங்கள் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு காசு கொடுத்து வாங்குங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து தங்கம் வெள்ளி வாங்கின பலன் வந்து எப்படி கிடைக்குமோ அதே அளவுக்கு சேம் பலன் உங்களுக்கு இந்த இதை வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் மே 3 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெல்லம், பச்சரிசி அல்லது உப்பு இந்த மூணையும் காசு கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சு பூஜை செய்யுங்க. மனசார மகாலட்சுமியை வேண்டிக்கோங்க, எனக்கும் வந்து நிறைய செல்வம் சேரும்ட்டு அந்த அம்மனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது போல் பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.